வணக்கம். நாட்டுப்புறம் தொலைக்காட்சியின் இந்த வார செய்தியினை வாசிப்பவர் நாகலட்சுமி, கேத்ரின் மெர்லினா. இந்த வாரம் நடைபெற்ற நிகழ்வுகள். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் பழங்குடி மக்கள் ஆய்வு மையம் சார்பாக இணையவழி உரை தொடர் நடைபெற்றது. 17/9/2020 அன்று மாலை 6 மணியளவில் சூழலியல் நோக்கில் பழங்குடிகள் வாழ்விடம் எனும் தலைப்பில் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஓ முத்தையா சிறப்புரை வழங்கினார். இந்நிகழ்வில் துறை தலைவர் முனைவர் எம் ஏ சிவராமன் அவர்கள் வரவேற்புரையும் தமிழ் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் கி பெருமாள் அவர்கள் நன்றியுரையும் வழங்கினர். பழங்குடிகள் வாழ்விடம் குறித்து சிறப்பான உரையை வழங்கிய முனைவர் முத்தையா அவர்களுக்கு பங்கேற்பாளர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மற்றும் தருமபுரி மாவட்ட நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்கம் இணைந்து நடத்தும் தேசிய நாடக விழாவின் இணையவழி கருத்தரங்கம் மாநில இணை பொதுச் செயலாளர் துரை சந்தோஷ் தலைமையில் நடைபெற்றது. தேசிய நாடக விழா தருமபுரி மாவட்டம் பாப்பராப்பட்டி பிக்கிளி கூட்டு ரோட்டில் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் கருத்தரங்கங்கள் நடைபெற்று வருகிறது. கருத்தரங்கின் 7ஆம் நாள் நிகழ்வில் மாநில இணை பொதுச் செயலாளர் துரை சந்தோஷ் தலைமையிலும் பட்டதாரி ஆசிரியர் திருமலைச்சாமி அவர்கள் சிறப்புரை வழங்கியும் கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 9 மணியளவில் தெருக்கூத்து நிகழ்வு நடைபெற்றது. இந்த நாடக விழாவின் நிறைவு விழா 21ஆம் தேதி நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இக்கருத்தரங்கத்தினை சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் சத்தியமூர்த்தி மற்றும் நிகழ்வினை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய சாரதி, சங்கர், சின்னசாமி மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் கருத்தரங்கத்தில் கலந்து கொண்ட அனைவரும் நன்றி தெரிவித்தனர். வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் கலைஞர்களுக்கு அமெரிக்க டெட்ராய்டு நிறுவனம் சார்பாக கொரோனா நிதி உதவி. கொரோனாவால் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் பார்த்திபனூர் கமுதக்குடி பகுதியைச் சேர்ந்த தப்பாட்ட கலைஞர்களுக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் மற்றும் அமெரிக்க டெட்ராய்டு உணர்வுயிர் கலைக்கூடத்தின் சார்பாக கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இவ்வுதவியினை பெற்றுக் கொடுத்த தப்பாட்ட கலைக்குழு உரிமையாளர் விமலேஷ் மற்றும் குழுவினர்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொண்ட கலைஞர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ராமலிங்க வள்ளலார் மடத்தில் அன்னதான நிகழ்ச்சி. மாநில துணை செயலாளர் முத்துகிருஷ்ணன் சார்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள வள்ளலார் மடத்தில் தங்கியுள்ள ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானம் பெற்ற அனைவரும் முத்துகிருஷ்ணன் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். சாதனை நிகழ்வு. கால் ஊனமானாலும் தன் உழைப்பினால் விவசாய வேலை செய்யும் நிகழ்ச்சியான சம்பவம். கால் ஊனமான நிலையில் தனது ஊன்றுகோலை ஊன்றியவாறு ஒரு காலை தாங்கிக் கொண்டு நெல் நடவு வயக்காட்டில் மண்ணள்ளி வரப்பு கட்டும் இந்த வீடியோ பதிவு காண்போர் அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. இன்றைய இளைஞர்கள் தகுதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உயர்வான வேலை வேண்டும், அதையும் உழைக்காமல் சம்பளம் பெற வேண்டும் என உலாவரும் இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல பாடமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் திருமண நிகழ்வில் கோலாகல நாட்டுப்புற கலை நிகழ்வுகள். தூத்துக்குடியில் எஸ்தர், ரவிக்குமார் என்ற மாற்றுத்திறனாளிகளின் திருமண நிகழ்வில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் வேண்டுமென்ற மணமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கலை பயிற்றுனர் பேராசிரியர் சகாசங்கர் அவர்களின் ஏற்பாட்டில் தற்போது பயிற்சி முடிக்கப்பட்ட திருநங்கைகள் மற்றும் பிற கலைஞர்களை வைத்து கோலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், பறையாட்டம், சாட்டை குச்சியாட்டம் போன்ற ஆட்டங்களோடு திருமண நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. மணமக்களின் இந்த ஆசையை உற்றார் உறவினர்களும் வரவேற்று வாழ்த்தினர். தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளராக தணிகாசலம் அவர்கள் நியமனம். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த கலை சுடர்மணி தணிகாசலம் அவர்கள் தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்கத்தின் அமைப்பு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார். அமைப்பு செயலாளராக பதவியேற்ற தணிகாசலம் அவர்களுக்கு மாநில கௌரவ தலைவர் பேராசிரியர் காளீஸ்வரன், மாநில தலைவர் தங்கவேல், மாநில பொதுச் செயலாளர் சிவகுமார், மாநில பொருளாளர் அன்னைபாலன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். மாற்று ஊடக மையம் சார்பாக கலை பண்பாட்டுத்துறையில் புதிதாக பதிவு செய்யும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு பரிசு தொகை அறிவிப்பு. இந்த அறிவிப்பின் மூலமாக நாட்டுப்புற கலைஞர்களை கலை பண்பாட்டுத்துறையில் அனைவரும் பதிவு செய்திட ஊக்கப்படுத்தும் வகையில் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்களுக்கு மாற்று ஊடக மையத்தின் ஒரு முக்கிய அறிவிப்பு என்னன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களோ தனி கலைஞர்களோ இல்லை குழுவாவோ இல்லைன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களோ வருகிற அக்டோபர் 2க்குள்ள உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 300 புதிய நாட்டுப்புற கலைஞர்களை, உண்மையான கலைஞர்களை நம்முடைய தமிழக அரசின் கலை பண்பாடு துறையில் பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்கிற அந்த மாவட்டத்திற்கு சிறப்பு தொகை ஊக்கத்தொகையா 20,000 பரிசு. பொதுநல நோக்கத்தோடு எந்தவித சுய பிரதிபலன் எதிர்பாராமல் கலைஞர்களுக்கு உதவிகள் கிடைத்திட உதவும் இந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதே அனைவரது ஆசை. ஆனால் இதை தவறுதலாக கலை பண்பாட்டு துறையுடனும் அரசுடனும் தொடர்பு படுத்தி திரித்து பேசும் சில நபர்களை என்ன சொல்வதென கலைஞர்கள் ஏளனமாக பார்க்கின்றனர். மாறுவார்களா இவர்களை போன்றவர்கள்? என்னங்கனுங்க, ஒரு நிமிஷம், எல்லாரும் நாட்டுப்புறம் செய்தியை பார்த்தீங்க, அப்படியே நான் சொல்ற செய்தியும் கேளுங்க. நாட்டுப்புறம் தொலைக்காட்சியை பார்த்ததோட நிறுத்தாம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற நாட்டுப்புற செய்திகளையும் கலைகள் குறித்த தகவல்களையும் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாட்டுப்புறம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.